நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு நண்பருடைய கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுவோம். ஜோதிடம் பார்த்தா என்னுடைய விதி, என்னுடைய தலையெழுத்து மாறுமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. இது எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு சந்தேகம்தான். எதுவுமே மாறாது அப்படின்னா நமக்கு இந்த ஜோதிடமுங்கிற ஒரு விஷயமே தேவையில்லையே. ஏதோ ஒரு அதாவது இந்த ஜாதகத்தை யார் பார்ப்பாங்க, எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? இந்த எப்பயுமே வந்து இந்த பக்தியும் ஒழுக்கமும் வந்தால் மட்டும்தாங்க இந்த ஜாதகத்தை கையில் எடுப்பாங்க. எல்லாருமே எடுக்க முடியாதுங்க. யாரோ ஒருத்தர் வந்து அந்த வீட்டில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, வழி சொல்லுவாங்க, மெதுவாக போப்பா, இப்படி போகக்கூடாதுப்பா, அப்படி போகக்கூடாதுப்பா, இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு அந்த தாத்தாவும் பாட்டியும் அறிவுரைகள் வாழ்க்கையில் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் நீ என்ன சொல்கிறது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த அறிவுரைங்கிறது என்பது இலவசமாக கிடைக்கும் போது நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை மறுக்கிறோம் இல்லை மறைக்கிறோம். ஆனால் அதே அறிவுரைகளை ஒரு ஜாதகமாக இல்லை வந்து ஒரு கவுன்சிலர், ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட் நம்ம போயிட்டு ஒரு பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி என் மனசில் என்னையா பிரச்சனை நீ சொல்லியா அப்படிங்கும்போது தாங்க, ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்கா ஐயா, அது எங்கள் ஆத்தா சொன்னிச்சு, இதை நீ செய்யாத உனக்கு பிரச்சனை வரும்னு சொன்னிச்சு, அதான் ஆத்தா சொன்னிச்சு. ஆத்தா சொன்னால் கேட்பியா? கேட்க மாட்டான். எப்படி கேட்பான்? அவனுக்கு புத்தி வந்தால் தானே கேட்பான். அந்த புத்தி வரும்போது ஜாதகத்தை ஒரு நாள் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது இந்த ஜோதிடர் வந்துங்க என்னங்க அவருக்கு என்ன வேணும், மாமனாக மச்சா நான் நீங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கிறதானங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறதானங்க சொல்ல முடியும். ஜோதிடம் என்பது எவ்வளோ உண்மையானது என்ன நீங்கள் அதை புரிந்து கொள்ள உங்களால் வாழ்க்கையை மாறுங்க. எனக்கு தெரிந்த நண்பர்கள் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், நான் ஜோதிடத்தாக பார்த்தேன், நான் நல்லா இருக்கேங்கக்கூடிய நண்பர்களை தான் நான் அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அதுதான் என் வாழ்க்கையை மாற்றினுச்சு. நல்வழிப்படுத்துவதற்கு இங்கே பஞ்சமா பாதங்களை பண்ணிவிட்டு நம்ம ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு என் லைஃப் மாறுமானா, பஞ்சமா பாதங்களை நீங்கள் அனுபவிக்கிறது ரெடியாக இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க அனுபவிக்கிறது ரெடியாக இருப்பாங்க. அந்த ஜோதிடர்களுக்கும் நல்லா கேட்டுங்க, பஞ்சமா பாதங்களை பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நபருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜோதிடருக்கும் ஒரு விதிப்பயனை அந்த ஜாதகரும் அனுபவிக்க வேண்டும், அந்த ஜோதிடரும் அனுபவிக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதில் மாற்றுக்கருத்தே இல்லைங்க. என்னால் அதை வந்து 100% அடித்து சொல்ல முடியும். அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் வந்து விதி வந்து மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். நான் அதுக்கு தான் அந்த இன்ஃபேக்ட் சாட்னு ஒன்று என்ன பண்ணியிருக்கேன், நிகழ்காலத்தில் கர்மாவின் அளவுகோல் அப்படின்னு ஒரு கதையை ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கேன். பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து 100% இருப்பார், இன்னைக்கு பார்த்தா 67% தான் இருப்பார். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்தின் நீங்கள் வரும்போது ஒரு ஜாதகத்தில் வந்து 30-25 தான் இருந்திருப்பாங்க பிறக்கும்போது அவருடைய நிலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 75 இருக்கும் அப்புறைய அவருடைய நிலை. அவருடைய கர்மப்பதிவுகள் வளர்ந்திருக்கு, நல் கர்மப்பதிவுகள் வளர்ந்துருக்கு. சில கர்மப்பதிவுகள் வந்து வளராமல் இருக்கிறதா நல்லது. அதுமாரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த பதிவுகள் என்பது வந்து பலமாக வந்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் காலங்கள் மாறும்போது, காட்சிகள் மாறும்போது நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு அன்னதானம் கொடுத்துருப்பீங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு வாழ்த்துதல் பண்ணியிருப்பீங்க, உதவி செஞ்சுருப்பீங்க. சின்னதாக ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறது கூட உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நல்லா கேட்டுங்க, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு உங்களை அறியாமல் உங்களுடைய கர்மா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய கர்மா யோகமாக மாறிக்கிட்டு இருக்கும், உங்களுடைய கர்மா மிக மிக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாமே ஜோதிடத்தை பார்த்தா அந்த ஜோதிடரை நீங்கள் சொல்கிற விஷயங்களில் உன்னிப்பாக கவனிங்க. அவர்கிட்ட போயிட்டு எப்பயுமே இந்த ஜோதிடர்கள்ட்ட போயிட்டு பேசுகிறத விட அவர் இந்தமாரி நான் வந்து எம்ஏ முடித்து பிஹெச் எம்பில் முடித்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு ஆசிரியர் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க. நான் என்ன படிச்சிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். இது உண்மையிலே அவர் இதுக்காக ஒரு 15 நிமிஷமோ 1 மணி நேரமோ ஆய்வு செய்து நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கல்வி தான் படிச்சிருப்பீங்க, அதான் எனக்கு தெரியுமே, இதை சொல்கிறதுக்கு ஜோசியம் இருக்குது. ஜோதிடரம் செல்லும்போது அவருடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த ஜோதிடம் செல்லும்போது நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், எனக்கு ஆசிரியர் வேலை கிடைக்குமா, தற்சமயம் ஆசிரியர் வேலையா, தனியார் வேலையா, இல்லை அரசு சம்மந்தப்பட்ட துறையில் வேலையா அப்படின்னு கேட்டால், அரசு சம்மந்தப்பட்ட துறையோட பிறப்பகுதி அதாவது தனியார் சம்மந்தப்பட்ட இடத்துல காலேஜில் ஒரு வேலை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
அதேமாரி அந்த இப்போ அந்த கர்மா மாறுமா அப்படின்னா, நேராக நான் கவர்மெண்ட்டை விட நேராக தனியார் துறையில் போய் நான் ஒரு வேலையை தேடும்போது ஒரு யோகமான ஒரு மாற்றம் உண்டாகும். அதுதான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கர்மா மாறிக்கொண்டே இருக்கும். அது ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த ஜோதிடர்கிட்ட நீ போய் எவ்வளோக்கு எவ்வளோ பணிவாக உங்களுடைய கேள்விகளை எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக 100 கேள்வி கேளுங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து புரிதல் வந்து நல்லா வரணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து கணேஷ் அப்படிங்கிறவங்க வந்து வத்தலக்குண்டுலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய லக்கணம் வந்து கன்னி லக்கணம், விருச்சிக லக்கணம் போகுது, ஏஎல்பி லக்கணம். இந்த ஜாதகத்தில் வந்து மறைமுகமான ஒரு குழந்தை பெரு உண்டு அப்படிங்கிற மாரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஜாதகத்தின் பிரகாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து நம்மகிட்ட கேட்டாங்க. அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம், 5 அதிபதி, 2 அதிபதி யார் அப்படின்னா, 5 அதிபதி குழந்தை சம்மந்தப்பட்ட கேள்விகள். அந்த பூர்வ புண்ணியாதிபதி வீட்டில் வந்து அட்டமாதிபதி யார் நல்லா கேட்டுங்க, அந்த லக்னாதிபதி செவ்வாயும் 5, நட்சத்திராதிபதி கேட்ட நட்சத்திரம் அவரும், அட்டமாதிபதி லாபாதிபதி 5, அதேமாரி 3-4, அதாவது வீரியத்துக்கு அதிபதியும் சக சுகஸ்தானாதிபதியும் சனியும் அங்கே ஆளில், கர்மாதிபதி 10 வீட்டுக்கு அதிபதியும் சூரியன் அங்கே ஆட்டோமேட்டிக் கேதுவோட சேர்க்கை பெற்று, சந்திரன் ராகு பார்வையிலையும் 5 வீட்டு இருக்கும்போது லக்னத்துக்கு 7 சுக்கிரன் பருவதும், அப்போ இவருடைய சுகஸ்தானாதிபதி அந்த இடத்துல சேரும்போது அட்டமாதிபதியும் 5 அதிபதியும் தொடர்பு கொண்டு, இப்போ அட்டமாதிபதி வீட்டை குரு தன்னுடைய 7 பார்வையாக 8 வீட்டை பார்ப்பதும் மறைமுகமான குழந்தை பேர். இவர் குழந்தை பேர் பெற்றதுக்கு பிறகு தான் இவருடைய திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் உள்ள நிகழ்வு. இது எல்லா ஜாதகங்களுக்கும் எப்படி வருது அப்படின்னா, ஏன் இந்த ஜாதகம் இப்படி இப்போ வந்துச்சு அப்படின்னா, அனுச நட்சத்திரம் அந்த விருச்சிக லக்கணங்கிறது வந்து ஏஎல்பி லக்கணம், செவ்வாய் 5, இப்போ சனியும் அங்கேயே தான் இருக்குது. அடுத்தது 3-4 தான் வந்து சனி பகவான், வீரியாதிபதி வெற்றிக்கான அதிபதி ஜெயம் அப்படிங்கிறதுக்கு அதிபதியும் சனி பகவான், சுகஸ்தானாதிபதியும் சனி பகவான். ஆனால் அந்த அங்கெல்லாம் பிரச்சனை வராது. ஆனால் நேராக கேட்ட நட்சத்திரம் வந்தோடனே அட்டமாதிபதி வந்து லாபாதிபதி 8-11 முயற்சி சந்தோஷத்தில் அவருடைய குழந்தை பேர் உண்டானதன் பிறகு அவருடைய திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத உண்மை. ஆனால் அதே போல் தான் இந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் அவர்கள் சொன்ன விஷயமும். அது ஏன் அப்படின்னா, இது ஒரு ஆய்வுகள் சம்மந்தப்பட்ட நிகழ்வு. அவர் கேட்ட கேள்வி திருமணம் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இந்த ஜாதகத்தில் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நல்லது கெட்டது. இது 5 வீடுங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி வீட்டில் 5 கிரகங்கள் சேரும்போது அந்த ஜாதகத்தோட அமைப்பே அப்படிதாங்க. ஒரு கிரகம் இருந்தால் ரைட்டு, மனம்ங்கிறது அதாவது சஞ்சலப்படுவதும் சங்கடப்படுவதும் சந்தோஷப்படுவதும் 5 வீடு தாங்க. மனம், ஆழ்மனம், எண்ணங்கள், செயல்கள், அந்த கர்மான்னு சொல்கிறோம்ல, 1-9 பலம், 1-9 பலம்னு சொல்கிறது காரணமே அதானங்க. வாழ்க்கை வந்து அவ்வளோ ரசிக்கணுங்க. ஆனால் அட்டமாதிபதிங்கும் போது மறைமுகமான சுகத்தையும் மறைமுகமான ஒரு யோகத்தையும் மறைமுகமான ஒரு துக்கத்தையும் மறைமுகமான ஒரு வாழ்க்கையையும் இந்த ஜாதகர் இந்த கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 வாழ்க்கையில் வந்து இந்த காலகட்டங்கள் கஷ்டப்பட வேண்டும், அவதிப்பட வேண்டும், அவப்பெயர்பட வேண்டும் என்பது அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு இனியதோர் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.